காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி. சமையல் செய்ததில் மட்டும் 24 கோடி ரூபாய் ஊழல். சிபிஐ சோதனையில் அம்பலம். ராமேஸ்வரம் கடலில் சுற்றுலா பயணிகளின் படகு கவிழ்ந்து 12 பேர் பலி. அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் மெத்தன போக்கு. தான்சி ஊழல், கொடநாடு எஸ்டேட் பிரச்சனையை கூறி ஸ்பெக்ட்ரம் ஊழலை திசை திருப்ப முடியாது. கருணாநிதிக்கு ஜெயலலிதா கண்டனம். சுனாமி தாக்கிய 6ஆம் ஆண்டு நினைவு நாள். உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி. நாகை கடலூர் பகுதிகளில் மௌன ஊர்வலம். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். காமன்வெல்த் போட்டியின் போது வீரர்களுக்கு உணவு வழங்கியதில் சுரேஷ் கல்மாடி 24 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழலில் ஈடுபட்டுள்ளதை சிபிஐ அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். காமன்வெல்த் போட்டி ஏற்பாடுகளில் 700 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக கண்டறியப்பட்டு இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக போட்டி அமைப்பு குழு தலைவராக இருந்த சுரேஷ் கல்மாடி வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினார்கள். சோதனையில் கல்மாடியின் கம்ப்யூட்டர்கள், லேப்டாப்கள், பென் டிரைவர்கள் ஆகியவற்றை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றி சோதனை நடத்தினார்கள். காமன்வெல்த் போட்டியின் போது வீரர்களுக்கு உணவு வழங்குவதில் மட்டும் 24 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளது அப்போது தெரிய வந்துள்ளது. கல்மாடியின் நேரடி மேற்பார்வையில் உணவு சமைப்பது, சமையல் பாத்திரங்கள் வாங்கியது போன்ற பணிகள் நடைபெற்றதாகவும், அமைப்பு குழுவினரின் எச்சரிக்கையை மீறி 12 கோடி ரூபாய் அளவுக்கு சமையல் பாத்திரங்கள் வாங்கி அதனை வீணடித்து விட்டதாகவும் கல்மாடி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அருகே நடுக்கடலில் படகு கவிழ்ந்து மூழ்கியதில் சுற்றுலா சென்ற 12 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் 8 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ளது பெரியபட்டினம். இந்த கிராமத்தை பெரும்பாலானோர் ஆஸ்திரேலியா, துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். இவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறையை கொண்டாட சொந்த ஊருக்கு வந்தனர். பெரிய பட்டினத்தைச் சேர்ந்த சீனி உருது குடும்பத்தினரும் ஆஸ்திரேலியாவில் இருந்து கடந்த வாரம் வந்த அவரது உறவினர்களும் இன்று காலை அப்பா தீவுக்கு சுற்றுலா சென்றனர். ஒரு படகில் ஆண்கள் 20 பேரும் மற்றொரு படகில் பெண்கள் 20 பேரும் சென்று கொண்டிருந்தனர். 10 கிலோமீட்டர் தூரம் சென்றபோது பாரம் தாங்காமல் பெண்கள் பயணம் செய்த படகு கடலில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த மற்றொரு படகில் இருந்தவர்கள் மீனவர்களுக்கு தகவல் கொடுத்தனர். இந்த விபத்தில் 9 பெண்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். இதனை அறிந்த கடலோர காவல் படையினர் கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 2 குழந்தைகள் உட்பட 11 பேரை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 3 பேர் உயிரிழந்தனர். இதனால் பலி எண்ணிக்கை 12 உயர்ந்தது. இதனை அறிந்த தேமுதிக மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா மற்றும் கழக தொண்டர்கள் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். உரிய நேரத்தில் அதிகாரிகள் குழு, அரசு மருத்துவர்கள் மற்றும் மீட்புப் படை வீரர்கள் விரைந்து சென்றிருந்தால் இந்த உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் என்று மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா கூறினார். சம்பவம் எழுந்து 3 மணி நேரம் ஆச்சு. அமைச்சர் வந்திருக்கிறாங்க, அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, சேர்மன், இந்த பகுதி சேர்மன் வந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஆனால் சம்பவம் நடந்திருக்கு, விபத்து நடந்திருக்கு, 50 பேர் மூழ்கி இருக்கிறாங்க. இவங்களை காப்பாற்றுங்க எண்ணத்தில் இதுவரைக்கும் ஒரு டாக்டர் குழுவே வரல. 8 பிணங்கள், 9 பிணங்கள் நினச்சி மீட்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை வீட்டுக்கு கொண்டு போய் அமைக்க பார்த்துக்கிறப்ப உயிரோடு இருந்திருக்கிறார். இது மாதிரி ஒரு டாக்டர் குழு வந்திருந்து இங்கே இருந்திருந்தா இந்த செத்து போன 8 பேரில் கூட ஒரு 5 பேரை காப்பாற்றிருந்துக்கலாம். இங்கே உள்ளே கிடக்கிறவங்களை கூட காப்பாற்றுங்க முயற்சி எடுத்திருந்துக்கலாம்னா அதிகாரிகளும் அமைச்சரும் இதை வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர காப்பாற்றுங்கிற எண்ணம் யாருக்குமே வராமல் இருக்கிறனால தான் தேசிய முற்போக்கு தலைவர் இந்த செயலை வந்து கண்டிக்கிறது. 2வது முறையாக தான் முதலமைச்சரான பிறகு நடந்த ஊழல் குறித்து கருணாநிதியால் ஒரு புதிய வழக்கு கூட போட முடியவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கூறியுள்ளார். தாம் தூய்மையான ஆட்சி நடத்தியதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். எனவேதான் முதன் முதலில் முதலமைச்சராக பதவி ஏற்றபோது தொடர்புடைய பழைய வழக்குகளை திரும்ப திரும்ப அவர் கூறி வருவதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். டான்சி வழக்கை பொறுத்தவரை தாம் முதலமைச்சராக இருந்தபோது தாம் பங்குதாரராக இருந்த ஒரு நிறுவனம் டான்சி நிலத்தை வாங்கியதாக ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். அந்த நிலம் அரசுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டது. இதேபோல் ஸ்பிக் நிறுவன பங்குகளை வாங்கிவிட்டு பிறகு அந்த நிறுவனத்திற்கே திருப்பி கொடுத்து விட்டதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். சிறுதாவூர் நிலத்தை பொறுத்தவரை தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று விசாரணை ஆணையம் தெளிவுபடுத்தி விட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நீலகிரியில் வாங்கியுள்ள கொடநாட் எஸ்டேட் பற்றியும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். எல்லாமே முறைப்படிதான் நடைபெற்றுள்ளது என்று கூறியுள்ள ஜெயலலிதா, அங்குள்ள சாலை தனது எஸ்டேட்டிற்கு சொந்தமானது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பெங்களூரு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கும் கருணாநிதியால் புனையப்பட்ட பொய் வழக்கு என்று ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.
தீர்ப்பு வெளியாகும் போது உண்மை புரியும் என்று தற்போது சொல்லிக்கொள்ள விரும்புவதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழலை திசை திருப்ப தன் மீதான பழைய வழக்குகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் கூறி கருணாநிதி விஷம பிரச்சாரம் செய்வதாக ஜெயலலிதா மேலும் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான உயிர்களை பலிகொண்ட சுனாமி பேரலையின் நினைவு தினம் கடலூர், நாகை உள்ளிட்ட தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன ஊர்வலம் நடைபெற்றது. கடந்த 2004 டிசம்பர் 26 சுனாமி என்ற ஆழி பேரலை கிளம்பி இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா, மொரீஷியஸ், அந்தமான், நிக்கோபார் என்று உலகின் ஒரு பகுதியில் வசித்து வந்த லட்சக்கணக்கான மக்களை விழுங்கியது. இந்த எதிர்பாராத அழிவு உலகையே சோகத்தில் ஆழ்த்தியது. சுனாமி தமிழகத்தில் சென்னை, கன்னியாகுமரி, நாகை, திருவாரூர், கடலூர், தூத்துக்குடி மற்றும் புதுவை உள்ளிட்ட கடலோர பகுதியில் வசித்து வந்த மக்களையும் இந்த சுனாமி ஆழிப்பேரலை விட்டு வைக்கவில்லை. ஆயிரக்கணக்கான மக்களை உயிரோடு விழுங்கியது இந்த சுனாமி. இந்த சுனாமியின் நினைவு தினம் இன்று தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை, கடலூர், திருவாரூர் உள்ளிட்ட பகுதியில் மௌன ஊர்வலம், நினைவு அஞ்சலி போன்றவை கடைபிடிக்கப்பட்டது. சென்னையில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 300 மேற்பட்டவர்கள் ராயபுரத்தில் இருந்து காசிமேடு வரை மெழுகுவர்த்தி ஏந்தியபடி மௌன ஊர்வலமாக சென்று தங்களது அஞ்சலியை செலுத்தினார்கள். நாகை மாவட்டத்தின் கடலோர கிராமங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் விதமாக சுனாமி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாகூரில் மௌன ஊர்வலம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாகை தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் கணேசன் தலைமையில் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் சுனாமி ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் நினைவாக கடலோர கிராமங்களில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. படகுகளில் கருப்பு கொடி கட்டி துக்க தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்பட்டது. கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் விதமாக மாவட்ட ஆட்சியர் சீதாராமன் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் சிதம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியான பரங்கிப்பேட்டை, புள்ளுமேடு, கிள்ளை உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மீனவ மக்கள் பேரலையில் சிக்கி உயிரிழந்த உறவினர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். காரைக்கால் கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்கும் சுனாமி நினைவிடத்தில் மீனவ மக்கள் கண்ணீருடன் நினைவஞ்சலி செலுத்தினார்கள். இதில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். விண்ணில் செலுத்தப்பட்ட GSLV ராக்கெட் வெடித்து சிதறியதை அடுத்து இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் தனது திருப்பதி பயணத்தை ரத்து செய்தார். சென்னை அருகே உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நேற்று மாலை 4:04 GSLV ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. விண்ணில் சென்ற சில நிமிட நேரத்திலேயே அந்த ராக்கெட் வெடித்து சிதறியது. ராக்கெட் வெடித்ததற்கான காரணம் குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். விண்ணில் ஏவப்பட்ட சிறிது நேரத்தில் ராக்கெட் கட்டுப்பாட்டை இழந்ததால் அது வெடித்திருக்கலாம் என்று முதல்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்ட பின் திருப்பதிக்கு வருவதாக வேண்டிக் கொண்ட விண்வெளி ஆய்வு மைய தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தனது திருப்பதி பயணத்தை ரத்து செய்துவிட்டார். தனது தலைமையிலான ஆட்சியில் நடந்த ஊழல்களை பிரதமர் மன்மோகன் சிங் தடுக்க தவறிவிட்டதாகவும் அதற்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் பாஜக தலைவர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதின் கட்காரி, வர்த்தக இடைத்தரகர் நீரா ராடியாவுடன் தனக்கு வர்த்தக தொடர்பு உள்ளதாக கூறப்படுவது தவறான தகவல் என்றும், அவரை தான் பார்த்ததும் இல்லை பேசியதும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். இதுபோன்ற தகவல்களை பரப்புவதன் மூலம் ஸ்பெக்ட்ரம் முறைகேடு மீதான கவனத்தை காங்கிரஸ் திசை திருப்ப முயல்கிறது என்று நிதின் கட்காரி குற்றம் சாட்டினார். பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில் பல ஊழல்கள் நடைபெற்றுள்ளது. அவற்றை பிரதமர் தடுக்க தவறிவிட்டார் என்றும், அதற்கு பொறுப்பேற்று பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் நிதின் கட்காரி குறிப்பிட்டார். ஊழல், வறுமை ஆகியவற்றை ஒழித்து நல்லாட்சி நடத்தும் ஆற்றல் கேப்டன் விஜயகாந்திற்கு மட்டுமே உண்டு என்று தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டிற்கான அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் பேசும்போது, நடைபெற இருக்கும் மாநாடு தேமுதிக கட்சிக்கான மாநாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு என்று கூறினார். இந்த மாநாட்டிற்காக சென்னையிலிருந்து சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழக அரசியலில் மட்டுமின்றி இந்திய அரசியலில் இந்த மாநாடு திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். மக்களின் வறுமையை மட்டுமின்றி ஊழலையும் ஒழித்து நல்லாட்சி அமைக்க கேப்டன் விஜயகாந்தால் மட்டுமே முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இக்கூட்டத்திற்கு கழக துணை செயலாளர் ஆஸ்டின் தலைமை தாங்கினார். மேலும் இக்கூட்டத்தில் கழக பொருளாளர் ஆர் சுந்தரராஜன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கழக கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார், கழக துணைச் செயலாளர்கள் ஏ ஆர் இளங்கோவன், சுரேஷ்குமார், தேனி முருகேசன் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண கேப்டன் டிவியின் 301-34-600 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.